Hello friends, welcome to Sangeetha Aari work. In this video, we will see how we can mark the Aari work blouse. So, this is the same thing. I have a silk cotton fabric. Now, we will see the blouse. We will see the neat end. Now, we will see the cloth double fold. Fold the iron. இப்போ மேல அந்த கையை வெச்சுக்கிட்டு உங்களோட finger வெச்சுக்கிட்டு நீங்க அழுத்தி பண்ணினா கொஞ்சம் உள்ளக்கு வந்து நல்ல மார்க் விழும் சோ நல்ல மடிப்பு கரெக்ட்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம ப்лауஸ் வெச்சி நம்ம எப்படி வந்து மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ப்лауஸ் பாருங்க இந்த மாதிரி ரெண்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணினா அது நீட்டா வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஸ்கேலை வெச்சி நம்ம வந்து கீழ வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் கரப்பையில இருந்து மார்க் பண்றேன் சோ மடிச்சி தைக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த இடம் இல்லனா கட் பண்ற பாட்டா இருந்தா கட் பண்ற ஈவனா இல்லாம இருந்ததுன்னா நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இப்போ வந்து அந்த அதே லைன் மேலே நீ இப்போ வந்து ப்лауஸ் வந்து நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா வந்து அந்த ஒரு பின் என்ன இருந்தா நீங்க வந்து அதை வெச்சுக்கோங்க நீங்க பின் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த மெஷர்மென்ட் வந்து நீங்க மார்க் பண்ணலாம் இப்போ வந்து பாருங்க அந்த ஷோல்டர் வந்து இப்படி இழுத்து வச்சி நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் விரிஞ்சு போயிடும் சோ கரெக்ட்டா அந்த neck அந்த hip side சோ ஷோல்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணலாம் பாருங்க neck வந்து நான் மார்க் பண்றேன் எக்ஸாக்ட் வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் விட்டு நீங்க இன்னொரு மார்க் பண்ணனும் இப்போ கீழ பாருங்க நம்ம அந்த இடுப்பு பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதுவும் கரெக்ட்டா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா சோ இப்போ அது மார்க் பண்ணிக்கோங்க இங்க மார்க் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து அங்க நம்ம டாட்க்கு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் சோ டாட் இல்லாம கூட சில பேர் வந்து வேர் பண்றாங்க இப்போ வந்து மேல வந்து நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து எக்ஸாக்ட் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ற பார்ட் வந்து மார்க் பண்றேன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க இப்போ வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த 1/2 இன்ச் விட்டுங்கள அது இப்போ வந்து ஃபுல்லா வந்து லைன் வந்து போட்டுக்கலாம் இப்ப லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து எக்ஸாக்ட் சோ நெக்ஸ்ட் வந்து மேலே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விடணும் இப்போ வந்து ஹார்ம் ஹோல் சைடுல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஹார்ம் ஹோல் பாருங்க மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் சோ வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கோங்க கீழ வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கிடுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் நெக்ஸ்ட் வந்து ஹார்ம் ஹோல் வந்து நம்ம டிரா பண்ணனும் சோ நீங்க வந்து அப்படியே கை வச்சி நீங்க வந்து நீங்க டாட் பண்ணிட்டு வரலாம் இல்லனா இன்னொரு மெத்தட் உங்களுக்கு வந்து ஈஸியா புரிய மாதிரி ஒரு மெத்தட் சொல்லிட்டு தரப்பங்க இப்போ நீங்க இந்த மாதிரியே வச்சி நீங்க மார்க் பண்ணலாம் டாட் வச்சி நீங்க கொஞ்சமா மார்க் பண்ணலாம் இல்லனா பாருங்க நம்ம அந்த ஸ்லீவ் ஜாயின்ட் பகுதியில் பாருங்க இந்த மாதிரி நம்ம மார்க் சாக் பீஸால நல்லா வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நம்மளுடைய பாடி கிளாத்தோ நம்மளுடைய ஸ்லீவ் கிளாத்தோ ஜாயின்ட் ஆற இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ப்ளேஸ் நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் நம்ம வர்க் பண்ற மெஷர்மென்ட் போறோம் பாத்தீங்களா அந்த ஃபேப்ரிக் மேல வச்சி தட்டி விட்டீங்களா அது வந்து அவருடைய மெஷர்மென்ட் வந்து அப்படியே விழும் சோ கரெக்ட்டா அந்த ஷோல்டரும் அந்த ஹார்ம் ஹோல்க்கு அந்த ப்ளே இது பண்ணிக்கோங்க கரெக்ட்டா வந்து அளவு வச்சிர எடுத்து வந்து வச்சி தட்டி விட்டுக்கோங்க இப்படி வச்சி தட்டி விடும்போது கரெக்ட்டா விழும் சோ அது வந்து நம்ம லைட்டா விழும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது டார்க் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்ல வந்து மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க கர்வ் லைன்ல இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விடணும் நம்ம வந்து தைக்கிறதுக்காக விடணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போடணுன்றதுல எக்ஸாக்ட் மார்க் பண்ணாவே போதும் ஸோ நம்ம உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் இது வந்து ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணுற இடம் எது நம்மளுடைய ஸ்டிச்சிங் பண்ணுற இடம் எதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இப்போ வந்து நம்ம நெக்கில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வந்து எல் ஷேப்பில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ மேலேயும் அதே போல் ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணுறது ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து கர்வ் லைன் வந்து போட்டுக்கணும் யூ ஷேப் போட்டுக்கணும் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கேவ் வச்சு கூட நீங்கள் வந்து அந்த மார்க் பண்ணிக்கலாம் யூ ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃப்ரெஞ்ச் கேவ் இல்லை ஸோ நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அந்த ஷார்ப்னஸ் பகுதியிலேருந்து வச்சு வந்து நான் வந்து யூ ஷேப் வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணுறதுனாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் 1/2 இன்ச் இல்லை ஒரு 1/4 இன்ச் மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி யூ ஷேப் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து ஒன் சைடு வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம் ஷோல்டர் ஹாஃப் ஹோல் நெக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து அப்படியே இது வந்து டார்க் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ட்ரா பண்ண நான் வரைஞ்ச எல்லாத்துக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணிக்கிறீங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு சைடில் வந்து நீட்டாக அது வந்து கரெக்டாக வந்து விழும் அதனுடைய இது மார்க் வந்து அப்படியே விழும் ஸோ நம்ம மறுபடியும் அதுக்கு மேலே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம்
அந்த மேலே அந்த தட்டி விடுங்க, அந்த கிளாத் மேலே கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே வந்து அந்த சாக் பீஸ் வந்து மார்க் வந்து அப்படியே படியும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக வந்து அது மேலே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸோ அது மேலே எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் வந்து ஒன் சைடு வந்து மார்க் பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம வந்து அந்த நெக்லைன் வந்து எக்ஸாக்ட் வரதுக்காக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் கரெக்டாக வந்து இன்னொரு டைம் வந்து ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து டார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து சாக் பீஸில் பண்ணுறேன். நீங்கள் வந்து மார்க்கரில் வந்து பர்மனெண்ட் மார்க்கர் வருது பார்த்தீங்களா, நம்ம பென்சிலில், ஸோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த நெக்லைன் வந்து சுற்றி வந்து எக்ஸ்ட்ரா வந்து கால் இன்ச்சு விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போடுறேன். ஒரு 5 இன்ச் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம டாட் வச்சுட்டு நம்ம அந்த கர்வ் கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வரும், ஈஸியாக வந்து நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க டாட் வச்சு. இல்லை நீங்கள் ஃப்ரெஞ்சு கர்வ் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குறதுனாலும் ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே டைமில் வந்து நம்ம மார்க் ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஒரு 18 இன்ச் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒரே டைமில் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இது வந்து புட்டாஸ் எல்லாம் எதுவும் பேக் சைடில் கொடுக்க முடியாது. நீங்கள் இதை ரெண்டுத்தையும் ஒர்க் பண்ணணும்னா புட்டாஸ் வந்து பேக் சைடில் வந்து ஜாஸ்தி கொடுக்க முடியாது. நான் இந்த ப்ளவுஸில் வந்து ஜஸ்ட்டு வந்து புட்டாஸ் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து பார்டர் லைன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதனால் நான் வந்து 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக ஒன் டைமில் நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டரில் பாருங்கள் அந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கலஞ்சி விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நம்ம அந்த ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் எவ்வளோனா அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஹாம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ஹாம் ஹோல் வந்து கரெக்டாக எங்கே வருமோ அங்கே அது வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டாட் கொடுத்தாலும் ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டு இல்லை மெயினாக சென்டரில் ஒரு டாட் வச்சு நீங்கள் அதை சுற்றி நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்குக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பாருங்கள் ஒரு 4 இன்ச்சு இல்லை ஒரு 3 இன்ச்சு பக்கம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸ்கேலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் போட்டாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து நம்ம ஒரே டைமில் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி நான் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் இதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து நான் இன்னொரு கரை பகுதியில் வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அது வந்து மறுபடியும் 4 வந்து ஃபோல்டு பண்ணி அதனுடைய மடிப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் ஒன்றா சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்லீவ் தான் மார்க் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து கரப்பதில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ வந்து அந்த ப்ளவுஸை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்கு வந்து டெய்லரிங் தெரிஞ்சிருக்குன்றது இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டெய்லரிங் தெரியலனா கூட இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கைப்பகுதி பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஜாயின்ட் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாம் ஹோல் பாருங்கள் நம்மளுடைய செஸ்ட் பக்கம் இருக்கிறது ஹாம் ஹோல் சைடு வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த ஹாம் ஹோல் வந்து சென்டர் பகுதி வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதுதான் ரொம்ப ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து வந்து நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டெய்லரிங்காக நம்ம தைக்கிறதுக்காக விடுறது. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
இதோட ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 34 சைஸு. ஸோ இந்த நீங்கள் வந்து ப்ளவுஸ் அளவு எடுத்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் வந்து அப்படியே ப்ளவுஸை வச்சு நான் மெஷர் பண்ணி நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு டைம் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதை பற்றி வேணும், உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும்னா ஸோ கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒன் சைடு வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஆஃப் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது மறுபடியும் அந்த ஸ்லீவ் அந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஆஃப் வந்து இன்னொரு சைடில் வந்து விழும். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கரெக்டாக மெஷர்மெண்ட்டு நம்ம இன்னொரு சைடில் வந்து நீட்டாக விழும். இப்போ வந்து அது நல்லா தட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விழும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கிறதுக்கப்புறம் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்னொரு சைடில் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் வந்து அந்த மெஷர்மெண்ட்டு அது அப்படியே வந்து ட்ரேஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக் பீஸில் வந்து போட்டுக்கோங்க. மார்க்கரு இந்த மாதிரி சென்டர்லேயும் ஒரு இது போட்டுக்கோங்க. லைன்ஸு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து ஒரு புட்டாஸ் வந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அது சென்டர் பார்ட் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த லைன்ஸ் சென்டர் லைன்ஸ் வந்து போடுறது. இப்போ வந்து நம்ம சாக் பீஸில் போடுறதுனால ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா இல்லை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணலைன்னா அது வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். பட் அதே வந்து பென்சில் வருது பார்த்தீங்களா, ஒயிட் பென்சில். ஸோ அதில் மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சாக் பீஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணதுக்கப்புறம் அதை விரிச்சிட்டு மறுபடியும் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னொரு ஸ்லீவ் வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ட்ரேஸ் ஆகும். ஸோ அது மேலே வந்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இது வந்து முன்பக்க குழி வந்து நான் வந்து வெட்டலை. நம்மளுடைய ஃப்ரண்ட்டு ஸ்லீவோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம குளிச்சு வந்து கட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கட் பண்ணல. இது வந்து நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அது வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனால் இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்லீவும் வந்து போட்டாச்சு. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைன்ஸ் எல்லாம் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குதோ அப்படியே வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு அந்த மாதிரி விட்டுக்குன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்களா ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. புட்டாஸ் போடுறது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்லீவும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதே மெத்தடில் வந்து நீங்கள் எல்போ ஸ்லீவும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி இவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.